காபி கொட்டையினுடைய தாயகமாக கருதப்படக்கூடிய எத்தியோப்பியாவுக்கும் சோமாலியாவுக்கும் இடையில இருந்த நட்புறவு உடஞ்சு போச்சு. இதுக்கு காரணம் துருக்கி செய்திருக்கக்கூடிய சம்பவம். பிரிக்ஸினுடைய கூட்டமைப்பில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய எத்தியோப்பியா கன்ட்ரிக்கு இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும்? எத்தியோப்பியாவுக்கும் அரபு நாடுகளுக்கும் என்ன பிரச்சனை? அந்த அரபு நாடுகளில் ஒன்றாகவும் நேட்டோவினுடைய அங்கத்தினராகவும் இருக்கக்கூடிய துருக்கி நாடு அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த சேட்டையை செஞ்சுருக்கா. இதனால் பிரிக்ஸ் நாட்டினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். முதல்ல நம்ம சோமாலியாவை பற்றி பார்க்கணும், எத்தியோப்பியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், துருக்கியை பற்றியும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்கு இடையில நேட்டோவை பற்றியும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற விவரமும் புரிஞ்சால் மட்டும்தான் துருக்கிக்கும் சோமாலியாவுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடல் சார்ந்த 10 ஆண்டு கால ஒப்பந்தம் எதுக்காக அவ்வளோ அவசரமாக இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது புரியும். முதல்ல சோமாலியா அப்படிங்கிற கண்ட்ரியை பற்றி பார்த்துடலாம். சோரே இல்லாத தேசம் சோமாலியா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் சோறு மட்டும் கிடையாது, மீனும் சேர்த்து சாப்பிடக்கூடியவங்க தான் அவங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய கடல் எல்லைங்கிறது ரொம்ப நீண்டது. அவங்க மீனவர்கள், இன்னைக்கு தான் அவங்கள கடற்கொள்ளையர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மேற்கத்திய நாடுகளுடைய குப்பை தொட்டியாக 1990களுடைய தொடக்க காலகட்டத்தில் அந்த சோமாலியா அப்படிங்கிற கண்ட்ரி மாறி போச்சு. அதன் காரணமாக கடந்த 20 ஆண்டு காலமாக உலகினுடைய குப்பை தொட்டியாகவே சோமாலிய கடற்கரைகள் மாறுச்சு. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள், விவசாயிகள் எல்லாமே அந்த குப்பைகளால் அவங்களுடைய விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய நிலப்பரப்பு டோட்டலாக வந்து விளைவிக்க முடியாத அளவுக்கு கேவலமாக மாறினது. துறைமுகங்கள் அப்படியே குப்பைகளாக மாறிச்சு. கடல் பரப்பில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே செத்து மிதந்துச்சு. இப்படிப்பட்ட காரணங்களால் சோமாலியா வறுமையின் பிடியில் சிக்கி தவிச்சிச்சு. இதுக்கு காரணம் மேற்குலக நாடுகளும் உலக நாடுகளுடைய சூழ்ச்சியும் தான். ஒரு நாட்டையே குப்பை தொட்டியாக மாற்றக்கூடிய அளவுக்கு சோமாலிய மக்கள் படிப்பறிவற்ற மீனவர்களாக இருந்திருக்காங்க. படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இப்போவாவது அந்த மக்கள் புரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்பலாம். ஆனால் இன்னைக்கு செங்கடல் ஏரியாவில் எப்படி ஹவுதிகள் ராஜாவாக கருதப்படுகிறார்களோ அதே மாதிரி சோமாலியாவை கடற்கொள்ளையர்களாக பார்க்குறாங்க. அவங்களை இன்ன வரைக்கும் அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க. பட் அவங்க கடற்கொள்ளையர்கள் கிடையாது. கடலில் போகக்கூடிய ஷிப்பை வழிமுறித்து அங்கே இருக்கக்கூடிய உணவு பொட்டலங்களை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு நீங்கள் திருட்டுன்னு பேர் வச்சுருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, அவங்க காசு திருட மாட்டாங்க, மாறாக உணவு பண்டங்களை திருடி கொண்டு மறுபடியும் ஒரு போட்டு மூலியமாக தன்னுடைய கடற்கரைக்கு வந்து தன் வீட்டு பிள்ளைகளுக்காக அதை பரிசாக கொடுப்பாங்க. இதுதான் சோமாலியாவில் இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. இன்னொரு புறம் எத்தியோப்பியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி காபி கொட்டைகளுடைய தாயகம் அப்படின்னு இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாயி திடுதுப்புன்னு ஒரு ஆடு இவ்வளோ பிரிஸ்காக வந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு ஒரு நாளில் மந்தையில். அப்போது நேற்றைய தினம் எந்த இடத்துல அது போய் மேய்ஞ்சிட்டு வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறாரு. மறுபடியும் அதே இடத்துக்கே போய் அந்த ஆடுகள் மேய போச்சு. என்னடா அது மேய்ப்பனாகிய நான் கூட இருக்கேன், ஆனால் இந்த நாடுகள் எங்கேயோ போய் மேய போகுது அப்படின்னு சொன்ன உடனே அது போய் மேய்ஞ்சது தான் அந்த காபி தேயிலை தோட்ட செடிகள். அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த கஃபைன் அப்படிங்கிற அந்த மெட்டீரியலை சாப்பிட்டு ஆடுகள் ரொம்ப குதூகலமாக இருந்தது. அதற்கு பிறகு தான் அதை பறிச்சுட்டு வந்து அதை இவரும் சாப்பிட ஆரம்பித்தார். அன்னையிலேருந்து தான் தொடங்குச்சு இந்த கஃபைன்கிற காஃபி கொட்டைகள். அது உலகம் முழுவதும் பரவச்சு எத்தியோப்பியா தான் அதனுடைய தாய் நாடும்பாங்க. எத்தியோப்பியா ரீசெண்டாக வந்து ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அது என்னென்னா, எங்களுடைய நாடில் இனிமேல் பெட்ரோல் டீசல் வாகனங்கள் எல்லாத்துக்கும் தடை விதிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய உத்தரவு. இதனால் யார் பாதிக்கப்பட்டா அப்படின்னா அரபுலக நாடுகள் அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டது. துருக்கி, யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே, ஏமன் உள்ளிட்ட நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா
அந்த எத்தியோப்பியா அப்படிங்கிற அந்த கண்ட்ரிக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு பங்காக இருக்கக்கூடிய ஒரு நிலம். அந்த நிலத்தில் தங்களுடைய கார்கள் இனிமேல் ஓடாதுன்னு சொன்னோன்னா அரபு நாடுகள் எல்லாம் கோவப்படுறாங்க. ஸோ இதில் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு கிங்காக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டால் ஒரு நாடு இருக்குது, அதை பற்றியும் நம்ம பேசுவோம். ஆனால் இந்த எத்தியோப்பியா அப்படிங்கிற கண்ட்ரி செய்த தவறு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, சோமாலியா அப்படிங்கிற நாட்டை உலக நாடுகள் நாடாகவே அங்கீகரிக்கல. 1991 பிறகு அது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட தேசமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை எத்தியோப்பியா இடையில தனது மேப்பினுடைய அந்த வரைபடத்தில் சோமாலியாவையும் சேர்த்துக்குச்சு. இதன் காரணமாக சோமாலிய மக்கள் எல்லாம் கோவப்பட்டாங்க. நாடற்ற அகதிகளாக நாங்கள் எங்களை எப்படி உங்களுடைய நாட்டினுடைய மேப்பில் நீங்கள் சேர்க்கலான்னு சொல்லிட்டு அந்த நாட்டின் மீது கோவப்பட்டாங்க. இது மட்டும் கிடையாது, சோமாலியா நாட்டை நாடு அப்படின்னு அங்கீகரித்ததே எத்தியோப்பியா தான் ஒரு பீரியடில், வேறு யாருமே அங்கீகரிக்கல. ஸோ பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய என்னோட நண்பன், அதனால் என்னுடைய நிலப்பரப்பெல்லாம் நீ பயன்படுத்திக்கோன்னு விட்டதனுடைய விளைவு சோமாலியாவை ஒட்டுமொத்தமாக எத்தியோப்பியா டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணிச்சு. எத்தியோப்பியாங்கிற நாடு பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு. பிரிக்ஸ் கூட்டமைப்பை பற்றி உங்களுக்கே தெரியும், ஏன்னா G7 அப்படிங்கிற நாடுகளாகட்டும், யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த 30 மேற்பட்ட நாடுகளாகட்டும், நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய 31 நாடுகளாகட்டும், இவங்களுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இன்னொரு டீம் ஒன்று உருவாச்சு, அதுதான் பிரிக்ஸ். பிரேசில், ரஷ்யா, அதற்கு பிறகு இந்தியா, இன்னொரு புறம் வந்து சைனா, சவுத் ஆப்ரிக்கா, இந்த 5 நாடுகளும் தான் இதில் நிரந்தர உறுப்பினர்கள். அதற்கு பிறகு இப்போ 5 நாடுகள் உறுப்பினர்களாக வந்திருக்காங்க, அதில் ஒரு நாடு தான் எத்தியோப்பியா, ஈரானும் உறுப்பு நாடுகள் தான். அப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் ஈரான் வந்துடுது, ஆப்பிரிக்க கண்ட்ரியில் சவுத் ஆப்ரிக்கா அண்டு எத்தியோப்பியாவும் வந்துட்டாங்க. ஸோ இதன் காரணமாக இந்தியாவுக்கு எப்படி செக் வைக்கணும் அப்படின்னு யோசித்த மேற்கத்திய நாடுகள் எத்தியோப்பியா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன்றா இருக்குது. அப்போது நேட்டோவுக்கு எதிராகவும் ஐக்கிய நாடுகள் சபையில் இவ்வளவு பெரிய டீம் ஒன்று, 188 நாடுகள் உறுப்பினராக இருக்கக்கூடிய இடத்துல இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு புதிதாக ஒரு வழிநடத்தலை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எத்தியோப்பியாவை மிரட்டி பார்க்கறதுக்காக துருக்கி அப்படிங்கிற ஒரு நாட்டை, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய எர்டகனை புதுசாக ஒரு நூல் போட்டுவிட பார்க்குறாங்க. துருக்கியும் சும்மா சாதாரணமான ஆட்டம்லாம் காட்டலை, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய நாடு, அரபுலக நாடு. அப்படிப்பட்ட அந்த நாடு நேட்டோவில் நான் அங்கத்தினராக இருக்கணும் அப்படின்னா அமெரிக்காக எனி F-16 உள்ளிட்ட ஆயுதங்கள்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வளவிரிச்சது. ஸோ எத்தியோப்பியாவை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா துருக்கியை வச்சு தான் சோமாலியாவை பிடிச்சாகணும். ஸோ சோமாலியாவை பிடிச்சிட்டோம் அப்படின்னா எத்தியோப்பியாவை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஸோ சோமாலியாவினுடைய கடல் இல்லைங்கிறது மறுபடியும் நேட்டோவினுடைய கூட்டமைப்பில் என்னாலும் சோமாலியாவை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரும் கனவு தான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு இருக்குது. அதை செயல்படுத்தக்கூடிய வகையில் இந்த சோமாலியா அப்படிங்கிற அந்த பெரும் கடல் நிலப்பரப்போட 10 காலம் டைஅப், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், கடல் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை துருக்கியும் சோமாலியாவும் இடையில போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை தான் இப்போது இன்றைக்கி உலகளாவிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. எத்தியோப்பியாவை ஆஃப் பண்ணிட்டீங்க, பிரிக்ஸை காலி பண்ண ட்ரை பண்ணுறீங்க, மாறாக யூரோப்பியன் யூனியனில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள் நேட்டோவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய துருக்கியை வச்சு சோமாலியாவோட டைஅப் பண்ணி இப்போது கடல் சார்ந்த பகுதிகளை கைப்பற்றுறீங்க. சோமாலியாவினுடைய கடல் பகுதி நேட்டோவுக்கு தேவை. காரணம் என்ன அப்படின்னா, செங்கடலுடைய ராஜான்னு சொல்லப்படக்கூடிய ஹவுதிகளுக்கு பக்கபலமாக இருக்கிறவங்க இந்த சோமாலிய கடற்கொள்ளையர்கள். செங்கடலுடைய ஏரியாவில் டிராவல் பண்ணும்போது சோமாலியாவினுடைய கடல் இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் துருக்கியை வச்சு அமெரிக்கா இந்த துருப்பு சிட்டை பயன்படுத்துது அப்படின்னா, நேட்டோவில் ஒரு நாடுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த நாட்டுக்காக மீதி இருக்கக்கூடிய 30 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து வந்து நிற்கும், அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாண்டு. ஸோ ஒரு நாடை நீ அடிக்கிற அப்படின்னா, எப்படி உக்ரைனை வந்து இன்றைக்கி ஏன் நேட்டோவில் போய் சேரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவினுடைய அதிபர் போராடிக்கிட்டு இருக்கார், போர் தொடுக்கிறாரு, ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன். ஏன்னா உக்ரைனோட வந்து நேட்டோ நாடுகள் அங்கத்தினராக மாறிட்டாங்கன்னா உக்ரைனு வாசலில், ரஷ்யாவினுடைய வாசலில் ஆயுதங்கள் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டும் அமெரிக்கா. இந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்ய அதிபர் புட்டின், உக்ரைனே நீ சோவியத் ரஷ்யாவில் அங்கத்தினராக இருந்த நாடு, நேட்டோவில் சேரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி சோமாலியாவை சொல்கிறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. எத்தியோப்பியா அப்படிங்கிற கண்ட்ரியாலையும் பெரிய அளவிலான படைபலம்ங்கிறது அவங்களுக்கும் கிடையாது.
விவசாயிகளும் பெரிய அளவிலான அன்றாடம் பிழைப்புக்கு வழிதடக்கூடிய நபர்களாகவும் தான் அவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் சோமாலிய கடல் எல்லையை இப்போது தன்பால் ஈர்த்திருக்கிறது துருக்கி. துருக்கியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு நாட்டோ, நாட்டோவையே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவுங்கிற பெரிய வேடன் தொடுத்திருக்கக்கூடிய அம்பில் இரையாகி நிற்கக்கூடியது தான் இந்த சோமாலியா அப்படிங்கிற அந்த கடற்பரப்பு ஏரியா. இது ஹவுதிகளுக்கு செக் வைக்கிறதுக்காகவும் செங்கடலை கைப்பற்றுவதற்காகவும் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள் செய்திருக்கக்கூடிய பெரிய அளவிலான ராஜதந்திரம். இதில் துருக்கி துருப்பு சீட்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மைகள். இது மாதிரியான உலக செய்திகளையும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசமான பாலிட்டிக்ஸையும் மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசமான அறிவுகள் சம்பந்தப்பட்டமாகவும், ஏன்னா அந்த அறிவு வந்து ஆக்கப்பூர்வமாக இருந்ததுன்னா பரவாயில்ல, அது அழிவை நோக்கி போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட அழிவை நோக்கி எதை நோக்கி அவங்க இழுக்கிறாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நடக்க போகிறத முன்னாடியே சொல்லக்கூடிய பிரசாத் நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.